குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து May 23க்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஷன் டெவிசிவ் ஸ்பீச்சஸ் அப்படின்னு இருக்கு. ஷன் அப்படின்னா பர்சிஸ்டன்ட், அதாவது கண்டினியூஸான. டெவிசிவ் ஸ்பீச்சஸ் அப்படின்னா ஆர்கியூமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியான ஸ்பீச்சஸ். ஸோ அடுத்து கன்சீல்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹி கன்சீல்டு ஃபேக்ட்ஸ் அப்படின்னா அவர் ஃபேக்ட்ஸை மறைச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ மேக்கப்ல கன்சீலர்னு ஒன்று இருக்கும், அது நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு. ஸோ கன்சீல் அப்படின்னா மறைத்தல் அப்படின்னு அர்த்தங்க. பிட் அப்படின்னா அட்டம்ப்ட், பிட்னா ஏழ விடுறது. ஏழத்துல வந்து ஒவ்வொரு அட்டம்ப்டா நம்ம கேட்கறோம் இல்லையா. ஸோ பிட்ன்றது அட்டம்ப்ட். OCCRP அப்படின்னு ஒன்று இங்க இருக்கு பாருங்க, அப்படின்னா ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட். ஸோ இங்க வந்து கூஃப் அப் அப்படின்னு இருக்கு பாருங்க. கூஃப் அப் அப்படின்னா ரொம்ப ஸ்டூப்பிடான மிஸ்டேக்குங்க. ப்ரூஃப் அப் சூப் அப்படின்னா பாடி இன்ன சூப், அதாவது கவர்மெண்ட் பாடி இன்ன சூப் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பிரச்சனையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். வெட்ஸ் லேபிள் அப்படின்னா வெட்டினரிக்கு யூஸ் பண்ற லேபிளை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஹியூமன் ட்ரக் வித் வெட்ஸ் லேபிள் புட்ஸ் கவர்மெண்ட் பாடி இன் சூப். அடுத்து இன்னைக்கு எடிட்டோரியல்ல ஜஸ்டிஃபைடு பேலன்ஸ், அதை படிச்சு பாருங்க. அதுல எதுவுமே புது வார்த்தை இல்லை, ஜஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு ஓகேவாங்க. அது வந்து என்ன சொல்லி இருக்கு, இந்த பாலஸ்தீன் வார், இஸ்ரேல் பாலஸ்தீன் வார்ல என்ன சொல்லி இருக்கு அப்படின்றதுதான் இருக்கும். இதுல லாஸ்ட் ஷோரப் அப்படின்னு இருக்கு. ஷோரப்னா ரைஸ்ன்னு அர்த்தங்க. அடுத்தது பாருங்க, சாலிடாரிட்டி அப்படின்னா நம்ம வந்து மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிக்கிறதோ இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதோ ஷோல்டர் கொடுக்கறதோ, இதுதான் வந்து சாலிடாரிட்டி. ஸோ தன்கர் இன் டெஹ்ரான், இந்தியா ஷோஸ் சாலிடாரிட்டி வித் ஈரான் அப்படின்னா உங்க பக்கம் நான் நிக்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஈரான் பக்கம் இந்தியா நிக்குது, அவங்களோட பிரைம் மினிஸ்டர், அவங்களோட சாரி பிரசிடென்ட்டும் ஃபாரின் மினிஸ்டரும் இறந்ததை தெரியப்படுத்த உங்க பக்கம் நாங்க இருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருக்கோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லும் விதமா இவங்க போயிருக்காங்க. ஸோ இந்த இதை நீங்க கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. கம்போடியா, மியான்மர், லாவோஸ் எமர்ஜஸ் ஹப் ஃபார் ஆர்கனைஸ்டு ஃபினான்சியல் கிரைம்ஸ். இந்த இடத்துல போட்டு கேப்சைசஸ் இருக்கு பாருங்க. கேப்சைசஸ்னா போட்டு கவிழ்றது. இப்போ ஆர்பிஐ அவங்களோட சர்ப்ளஸ் ஃபண்டை வந்து சென்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது எதனால வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஜென்ட் ரிஸ்க் பஃபரை ஆர்பிஐ 6.50 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஏர்லியர் 6%ஆ இருந்ததா, இப்போ 6.50 ஃபிக்ஸ் பண்ணதுனால ஆர்பிஐக்கு நிறைய ரெவன்யூஸ் வந்து டொமஸ்டிக்காகவும் கிடைச்சிருக்கு, ஃபாரின்ல இருந்தும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கண்டிஜென்ட் ரிஸ்க் பஃபர் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம ஒவ்வொரு பேங்க்குக்கும் இவ்வளோ கேபிட்டல் வச்சுக்கணும், இவ்வளோ முதலீடு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூல் பேரு தான் எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த கேபிட்டல்ல இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் ரிஸ்க் வர சான்ஸ் இருக்கு, ரிஸ்க்னா இப்போ நீங்க பணம் கொடுத்தவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்காம போகலாம், மார்க்கெட் கிராஷ் ஆகலாம், கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம போகலாம், இந்த மாதிரி. அப்போ உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் நிறைய ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஆப்ரேஷனல் ரிஸ்க். டெய்லி ஹேப்பனிங்ஸ்ல நடக்கிறது ஆப்ரேஷனல் ரிஸ்க். நீங்க பணம் கொடுத்து திருப்பி வரல அப்படின்னா, நீங்க வந்து கடன் கொடுத்துருக்கீங்க திருப்பி வரல, ஸோ அது வந்து கிரெடிட் ரிஸ்க். ஸோ அடுத்தது மானிட்டரி ரிஸ்க், மணி வைஸ்ல ஓகேவாங்க. அதுவும் ஒரு விதமா லோன் கொடுத்து திருப்பி வராதுதான், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிருக்கீங்க அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு நீங்க உங்க கேபிட்டல்ல இருந்து பணம் ஒதுக்குவீங்க. ஸோ அது 6%. இப்ப வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஒரு லோன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து 106 ரூபாய் எடுத்து வைக்கணும் ஓகேவா. ஸோ 6% வந்து அதுக்குன்னு கவர் பண்ணணும்னு சொல்லி ஆர்பிஐ சொன்னதுனால எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் வந்து ஆர்பிஐக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பவுண்டிஃபுல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. பவுண்டிஃபுல் சர்ப்ளஸ் அப்படின்னா அபண்டன்ட் சர்ப்ளஸ். ஸோ அடுத்தது இங்க பாருங்க, இந்தியன் பேங்கோட போர்டு வந்து 12,000 கோடி பப்ளிக்ல இருந்து வாங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் பேங்கோட சேர்மன் ஸ்ரீ சாந்திலால் ஜெயின். அடுத்தது டேக்லைன் வந்து பாத்தீங்கன்னா, யுவர் ஓன் பேங்க், ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில இருக்குங்க. ஸ்பைஸ் ஜெட்டோட ஓனர் பேர் வந்து அஜய் சிங் ஓகேவாங்க. ஸோ அவங்க வந்து மாறன் அப்படின்ற கம்பெனில இருந்து ரீஃபண்ட் 450 crores ரீஃபண்ட் வாங்குறாங்க. கரூர் வைஷ்யா பேங்க் வந்து 100 new branches ஓபன் பண்ணுது. கரூர் வைஷ்யா பேங்கோட MD CEO யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க, மீனா ஹேமச்சந்திரனுங்க. டாடா கம்யூனிகேஷனும் சிஸ்கோவும் சேர்ந்து உங்களுக்கு
கிளவுட் சர்வீசஸ் இந்தியால பயங்கரமா ப்ரொவைட் பண்ணலாம், நல்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ எஸ்எம்இஸை வந்து வெபெக்ஸ் காலிங் மூலமா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த வெபெக்ஸ் காலிங்கையே இன்ட்ரடியூஸ் பண்றவங்க. ஸோ சிஸ்கோவோட பிரசிடென்ட் பாருங்க, தேசி சிட்டப்பிள்ளி, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெபெக்ஸ் காலிங் அப்படின்னா ஒரு கிளவுடு மூலமா நீங்க வந்து கனெக்ட் ஆயிக்கிறதுங்க. கிளவுட் ஸ்டோரேஜ்ல இருந்து எல்லாமே எடுத்து நீங்க வந்து பேசிக்குவீங்க. ஸோ அடுத்ததுங்க, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் ஜெர்மன் ரைட்டர் வாங்குறாருங்க, ஜென்னி எஃப் என் பெக். அவங்க அவங்களோட புக்கு பேர் வந்து கெய்ரோஸ், சரிங்களா. இந்த இடத்துல யூகே போல் ஃபார் ஜூலை 4 அனௌன்சன்ஸ் யூகே போல் ஆன்னு வராம இந்த இடத்துல ஃபார்ன்னு வந்திருக்கு பாருங்க. ஸோ ஃபாரும் கரெக்ட் தான். ஸோ கில்லாரின்றவங்க ஷார்ட் புக்ல கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் இவர் ரெக்கார்டை பீட் பண்ணி இந்த டைம் அதை விட பயங்கரமான ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காங்கங்க. சச்சின் செஜிரோ கிலாரி அவரோட ஃபுல் நேம். ஸோ லாஸ்ட் இன்னையோட வேர்டுங்க, ஹிந்துல இன்னையோட வேர்டு வந்து என்னன்னா தாட்ரை. தாட்ரை அப்படின்னா ரொம்ப இன்ஃபீரியரான குவாலிட்டி, ரொம்ப சீப்பா இருக்கிறது பேர் தான் தாட்ரை. ஓகேங்க, இன்னையோட இங்கிலீஷ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க.